தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். என் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த காரணம் இதுதான், பிரேமரத்ன எம்பி சுட்டிக்காட்டு. மகிந்த ராஜபக்ஷ வித்தியாலயத்தில் வெடிபொருட்கள், போலீசார் சந்தேகம். ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளை. யாழில் கையை இழந்த சிறுமி மீண்டும் பாடசாலைக்கு. மகிழ்ச்சியுடன் வரவேற்ற சக மாணவர்கள். வெளிநாட்டு ஆசையால் பெரும் தொகையை இழந்த யாழ்ப்பாண ஆசிரியர். இந்தியா கனடா ராஜதந்திர உறவில் விரிசல், தூதுவர்கள் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். தற்போது நாட்டில் நிலவும் முறைமையே தன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உத்தேக பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் தனது இல்லத்திற்கு வெளியே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதன் பின்னணியில் இந்த அமைப்பு தான் காரணம் என்று தான் நம்புகின்ற அதேவேளை, நாடு இந்த நிலைமையில் இருப்பதற்கும் இதுவே காரணம் என்றும் தெரிவித்தார். யார் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் என்பதை விட தற்போது இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்று நான் நினைக்கிறேன். இந்த முறைமை சரியில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த முறை தவறானது என்பது நம் நாட்டு மக்களுக்கும் தெரியும். நமது சமூக அமைப்பு தவறானது, நமது அரசியல் தவறானது. இந்த கரையால்தான் இன்று நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார். கடந்த 17 தேதியன்று பிரேமரத்ன அனுராதபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு திரும்பிய உடனேயே அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் குழு ஒன்று பிரேமரத்னவின் கார் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் அனுராதபுரம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் அவரது வீட்டிற்கு அருகில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். பின்னர் இது தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாத்தறை வெள்ளமிடு மகிந்த ராஜபக்ஷ வித்தியாலயத்தின் பழைய கட்டடத்தின் கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல வெடிபொருட்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் குறித்த கட்டடம் புனரமைக்கப்பட்ட போதே இந்த வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டு தயாரிப்பு என சந்தேகிக்கப்படும் T56 ரக துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் 21 தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. வேறு வகையான 136 தோட்டாக்கள் மற்றும் 2 டெட்டோனேட்டர்கள் உள்ளிட்ட பல வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் சாத்தியமான குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டதா, ஒரு பிரமுகரை குறிவைத்திருக்கலாம் அல்லது மாற்று நோக்கம் உள்ளதாக என்ற கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பாடசாலை 2013 ஆண்டு அப்போதைய அதிபர் மகிந்த ராஜபக்ஷவினால் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நெட்டம்புவ நகரில் ஏடிஎம் பண பரிமாற்ற இயந்திரம் ஒன்று உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையிடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த இயந்திரம் நேற்றிரவு உடைக்கப்பட்டு அதிலிருந்த 78,51,000 ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் அருகில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளின் உதவியோடு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையில் மருத்துவ தவறினால் 8 சிறுமியொருவரின் இடது கை மணிக்கட்டோடு அகற்றப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது கற்றலை தொடர்வதற்காக இன்றைய தினம் பாடசாலைக்கு சமூகம் அளித்துள்ளார். சிறுமியை வரவேற்றுள்ள பாடசாலை சமூகத்தினர் அவர் கற்றலை தொடர்வதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்ட குறித்த சிறுமி மருத்துவமனையில் ஏற்பட்ட தவறினால் இடது கை மணிக்கட்டுடன் மாணவியின் கை அகற்றப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவரை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்புவதாக தெரிவித்து 75,00,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய கொழும்பை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பிரதேசத்தைச் சேர்ந்து ஆசிரியர் ஒருவர் ஆஸ்திரேலியாவிற்கு செல்வதற்காக விளம்பரம் ஊடாக அறிமுகமான நிறுவனம் ஒன்றின் பெயரில் 75,00,000 ரூபாய் பணத்தை கட்டம் கட்டமாக வங்கியில் வைப்பிலிட்டுள்ளார். எனினும் பணம் வைப்பிலிடப்பட்டு நீண்ட காலமாகியும் ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் முன்னெடுக்கப்படாமையினால் யாழ்ப்பாண போலீசாரிடம் அவர் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்து நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கனடாவில் இருந்து இந்தியாவின் மூத்த தூதரக அதிகாரி வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவிற்கான கனடாவின் தூதரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்தியா கனடா ராஜதந்திர உறவில் விரிசல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கடந்த ஜூன் மாதம் காலிஸ்தான் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜர் கொலை செய்யப்பட்டார்.
இந்த கொலையில் இந்தியாவிற்கு தொடர்பு உள்ளதாக கனடா குற்றம் சாட்டியதுடன் தொடர்ந்தும் இந்திய தூதரகத்தின் உயர் அதிகாரியை வெளியேற கனடா அரசு உத்தரவிட்டது. கனடாவின் இந்த உத்தரவை அடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவிற்கான கனடாவின் தூதருக்கு சமன் அனுப்பியது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் கனடாவில் ராஜதந்திர அளவிலான மூத்த தூதரக அதிகாரி இன்னும் 5 நாட்களில் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுதல், இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகளில் அவர்களுடைய ஈடுபாடு ஆகியவை குறித்து தங்களது கவலையை தெரிவித்து இந்தியா இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்தியாவில் சீக்கியர்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இவர்கள் கனடா நாட்டில் அதிக அளவில் உள்ளனர். காலிஸ்தான் பயங்கரவாதிகளின் செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனடா அரசிடம் இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காலிஸ்தான் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜர் கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இதற்கு தாம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கனடா தெரிவித்த போதிலும் அங்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகளின் செயற்பாடுகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் G20 மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இடையே மகிழ்ச்சிகரமான பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். என் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த காரணம் இதுதான், பிரேமரட்ன எம்பி சுட்டிக்காட்டு. மகிந்த ராஜபக்ஷ வித்தியாலயத்தில் வெடிபொருட்கள், போலீசார் சந்தேகம். ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளை. யாழில் கையை இழந்த சிறுமி மீண்டும் பாடசாலைக்கு. மகிழ்ச்சியுடன் வரவேற்ற சக மாணவர்கள். வெளிநாட்டு ஆசையால் பெரும் தொகையை இழந்த யாழ்ப்பாண ஆசிரியர். இந்தியா கனடா ராஜதந்திர உறவில் விரிசல், தூதுவர்கள் வெளியேற்றம். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnaram.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.